அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ வணிகவியல்ல 23வது பாடம் தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள். இதுல மகளிர் தொழில் முனைவோர் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு அவங்க வந்து எப்படி வெளிநாடுகள்ல எப்படி இருக்காங்க, நம்ம நாட்டுல வந்து மகளிர் தொழில் முனைவோருடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்து வந்து மகளிர் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து மகளிர் தொழில் முனைவோர் வந்து அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த பெண் தொழில் முனைவோர்கள் வந்து தங்களுக்கான வேலை வாய்ப்பை அவங்களே உருவாக்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறாங்க, வேலை வாய்ப்பை கொடுக்கறாங்க. இது வந்து பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அதே மாதிரி அமெரிக்க நாட்டுல பாத்தீங்கன்னா பெண் தொழில் முனைவோரால அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே எழுச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில பெண்கள் நடத்தி வரும் தொழிலை ஆய்வு செய்யறப்போ ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, என்னன்னா நிறைய பெண் உரிமையாளர்களால நடத்தப்பட்ட ஒரு நிர்மங்கள் வந்து அதுல பாத்தீங்கன்னா நிறைய பெண் ஊழியர்கள் தான் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை அந்த ஊழியர்களுடைய எண்ணிக்கை வந்து வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5.4 மில்லியன் இருந்துச்சு, அடுத்து 2013 பாத்தீங்கன்னா 10 மில்லியனை தொட்டது அப்படின்றாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து 1/4 வந்து மகளிரால நடத்தப்படுகிறது. அதே மாதிரி பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இயக்கப்பட்ட ஒரு நிறுவனங்கள் எல்லாமே வந்து மகளிராலதான் பெண்களாலதான் அப்படின்றாங்க. சுமார் 9.2 மில்லியன் நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தராங்க. இப்ப வந்து 1.15 டிரில்லியன் அளவுக்கு வந்து சரக்குகளை வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க இந்த அமைப்புகள் அப்படின்றாங்க. அதே மாதிரி கனடாவிலயும் பாத்தீங்கன்னா 1/3 இப்ப 3 நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா அதுல 1 வந்து கண்டிப்பா பெண்களால நடத்திட்டு வர்றதா இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ்ல 5 நிறுவனங்கள் இருந்தா அதுல 1 மகளிரால நடத்தப்படுகிறது. ஸ்வீடன், இங்கிலாந்து இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அவங்க எந்த மாதிரியான தொழில்களை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்றுண்டி சாலை, கல்வி நிறுவனம், காப்பீட்டு தொழில், அப்புறம் உற்பத்தி தொழில கூட ஈடுபடுறாங்க. ஆனா பெண்கள் இந்தியாவில பாத்தீங்கன்னா பெண்களால உரிமை ஏற்று நடத்தப்படும் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா 5.2% தான் இருக்கு. இவங்க என்ன மாதிரியான தொழில் செய்யறாங்கன்னா வேளாண் துறை, வேளாண் சார்பு தொழில், கைவினை பொருட்கள் உற்பத்தி, கைத்தறி ஆடை, குடிசை தொழில்கள், இந்த மாதிரி தொழில ஈடுபட்டிருக்கிறதா சொல்றாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்த புள்ளி விவரங்கள்லாம் தெரியுது. இப்ப இந்தியாவில வந்து இந்த தாராளமயமாக்கல் அப்படின்ற கொள்கை வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு அளவுக்கு நிறைய மகளிர் வந்து தொழில் முனைவுல ஈடுபட்டிருக்காங்க. பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து விடுதலை அடைய அவர்களின் தொழில் முனைவு ஆற்றலையும் திறனையும் அதிகரிக்கிறதுக்காக அரசாங்கமும் சார்பு நிறுவனங்களும் வந்து நிறைய கொள்கைகள் திட்டங்கள்லாம் வகுத்திருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தொழில் முனைவு செயலில் இறங்க தொழில் கல்வியும் பயிற்சியும் கொடுக்கறாங்க. இப்போ வந்து அந்த டிப்ளமோ படிப்புன்னு சொல்லுவீங்களா, அது என்ன செய்வாங்க, படிக்கிறப்பவே வந்து தொழில் செஞ்சுட்டே படிக்கிறது. அது மாதிரி பெண்களுக்கு நிறைய பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க தொழிலே, அந்த படிக்கிறப்ப வந்து பயிற்சி கொடுக்கறாங்க வேலை செய்யறதுக்கு, தொழில் முனைவோரா உருவாகிறதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கல்வியும் பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1/3 வந்து மகளிரால நடத்தப்படுற தொழில்கள்லாம் இருக்கு அப்படின்றாங்க. இப்பதான் ரீசெண்டா வந்து 1/3 பொருளாதார தொழில்கள் வந்து மகளிர் வசம் இருக்கிறதா இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் தெரிவிக்குது. இந்திய பொருளாதார சூழல் வந்து பெண் தொழில் முனைவோருக்கு ஆதரவா இருக்கு, அவங்களுக்கு நிறைய உதவிகள் எந்த எப்படிலாம் பண்ணி அவங்களை முன்னுக்கு கொண்டு வரமோ அப்படிலாம் வந்து ஆதரவு தர்றதுக்கு இந்திய பொருளாதாரம் தயாரா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருங்காலத்துல ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எப்படி அமெரிக்காவில, இங்கிலாந்துல, பிரான்ஸ், ஸ்வீடன்ல எல்லாம் எப்படி வந்து பெண் தொழில் முனைவோர்
முதலாளிகள் அதிகரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்தியாவிலயும் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஏன்னா இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாருமே வந்து படிக்கிறாங்க, எல்லா வீட்லயுமே வந்து பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க. இப்ப அதிகமாக மகளிர் படித்து வரும் நிலையில் மற்றும் ஊடகங்கள் பெண்களுக்கு அளித்து வரும் மகத்தான ஆதரவு, ஊடகங்கள்னா டிவி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பெண்களுக்கு ஆதரவா தான் இருக்கு இல்லைங்களா, எல்லா சேனல்ஸ் எல்லாமே. அப்போ எப்போதும் உள்ள அரசினர் மற்றும் அரசு சாரா நிர்மங்கள் வந்து பெரிய அளவுல ஆதரவு கொடுக்கறாங்க மகளிர் தொழில் முனைவோருக்கு. அதனால இப்ப வந்து சாதகமான சூழல் இருக்கு. அதனால வந்து நீங்களும் இதை சும்மா ஏதோ படிச்சோம் அப்படின்னு இல்லாம நீங்களும் வந்து ஒரு தொழில் முனைவோரா ஃபியூச்சர்ல உருவாகணும். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மகளிர் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். இப்போ மகளிர் வந்து தொழில் செய்யணும், ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தொழில் அடிப்படையில என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த இடத்த வந்து தேர்வு செய்யறாங்க சரிங்களா, இடம், அப்புறம் தேர்வு செய்யும் தொழில், என்ன தொழில வந்து அவங்க வந்து தேர்வு செய்யறாங்க, அவங்களால எவ்வளவு முதல் போட முடியும், அந்த அடிப்படையில வந்து ஏராளமான தொழில் வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து தொழில் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலே ஏராளமான வாய்ப்பு கதவுகள் திறக்க அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உற்பத்தி பிரிவு, உற்பத்தி பிரிவுல பாத்தீங்கன்னா இந்த அப்பளம் செய்யறது, அகர்பத்தி செய்யறது, மெழுகுவர்த்தி, பின்னல் ஆடைகள், கைவினை பொருட்கள், அது மாதிரி அச்சகம் நடத்துறது, இனிப்பு கடை, ஊறுகாய் தயாரிக்கிறது, கம்பள விரிப்பு தயாரிக்கிறது, இந்த மாதிரி தொழில் எல்லாம் ஈடுபடலாம். அப்புறம் சேவை தொழில் பிரிவு, இது எல்லாமே வந்து தொழில் அடிப்படையில எழும் வாய்ப்புகள் தான். சேவை தொழில் பாக்குறப்போ உணவு சமைத்து விற்பனை செய்யறது, கல்வி சாலை அமைக்கிறது, கணினி மையம் துவங்கிறது, அப்புறம் தையல் வேலை செய்தல், ஒப்பனை கடைகள் நடத்துதல், குழந்தைகள் காப்பகம், இந்த மாதிரி எல்லாம் நடத்தலாம். அடுத்து வணிக பிரிவு பாத்தீங்கன்னா தொழில் அடிப்படையில் எழும் வாய்ப்புகளிலே வந்து வணிக பிரிவு, இந்த ஸ்பேர் ஆஃப் காமர்ஸ், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தேநீர் வணிகம், மருந்து களம், துணி விற்பனை, அப்புறம் பாத்தீங்கன்னா அழகு பொருட்கள் வணிகம், இனிப்பு கடை, மளிகை கடை, இதெல்லாம் தொடங்கலாம். அப்புறம் பெரிய தொழில என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பர நிறுவனங்கள், திரைப்படம் தயாரிக்கும் நிறுவனம், அப்புறம் பாத்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லுவீங்கன்னா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் நட்சத்திர விடுதிகள், தொழில் கல்வி பயிற்சி நிலையங்கள், இந்த மாதிரியும் தொடங்கலாம் அப்படின்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நாலு வகையா இருக்கு இந்த தொழில் அடிப்படையில் எழும் வாய்ப்புகள். அடுத்து நிதி திரட்டும் வாய்ப்புகள், எல்லா வங்கிகளுமே இந்தியாவில் இருக்க எல்லா வங்கிகளுமே வந்து அவங்க மூலப்பொருட்களை வாங்கறதுக்கும் இயந்திரங்கள் மிஷின்ஸ் வாங்கறதுக்கும் நிறைய கடன் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அடுத்து நிதி சாரா ஆதரவு, இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட, இப்ப தொழில் தொடங்கணும்னு நினைச்சா நிறைய வங்கிகள் வந்து அவங்களுக்கு கடன் தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பணம் இல்லாம வேற எந்த வழியில எல்லாம் இவங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு என்னெல்லாம் கொள்கைகள் இருக்கு, சட்ட அமைப்பு எல்லாம் எப்படி ஆதரவா இருக்கு, அப்புறம் நிதிசார் ஆலோசனை, எங்க கடன் வாங்கலாம், எவ்வளவு அளவுக்கு வாங்கலாம், அந்த ஆலோசனை எல்லாம் வழங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்புறம் தொழில் சார் ஆலோசனை, இப்போ எந்த மாதிரி தொழில் செஞ்சா நல்லா போகும் சரிங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சட்ட தடைகள்லாம் எப்படி களையணும், ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா சட்டப்படி அதை எப்படி சரி பண்ணணும், அப்புறம் எப்படி வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி தர்றது, அதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கும் உதவுறாங்க, லாபம் அதிகமா ஈட்டுறதுக்கும் இவங்க நிறைய ஆலோசனை சொல்றாங்க, அப்புறம் குறைந்த வட்டியில கடன் தராங்க, அப்புறம் வந்து பிணையமற்ற கடன், எப்படி வந்து எதையும் அடமானம் வைக்காம எப்படி கடன் வாங்குறது அப்படின்ற ஆலோசனை, அப்புறம் வந்து இப்ப கடன் கொடுத்தாச்சுன்னா அதை வந்து என்ன செய்யறாங்க, பெண்கள் கிட்ட வந்து கராராலாம் கேட்காம நெளிவு சுழிவோட வந்து எப்படி கடன்களை வாங்குறது, இந்த மாதிரியான ஆதரவு எல்லாம் தராங்க. அடுத்து சங்கங்கள் ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட்டட் பை அசோசியேஷன், இந்த சுய உதவி குழுக்கள்
சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்திய மகளிர் தொழில் முனைவோர் சம்மேளனம், சிறு தொழில் வளர்ச்சி அமைப்பு, இந்திய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி நெபாட், அப்புறம் வந்து சுய தொழில் ஈடுபட்டுள்ள மகளிர் சங்கம், கர்நாடக மகளிர் தொழில் முனைவோர் சங்கம், பன்னாட்டு தொழில் முனைவு சங்கம், இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா மகளிர் தொழில் முனைவோருக்கு நல்ல ஆதரவு கொடுக்கறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குறு சிறு தொழில்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க இந்த சங்கங்கள். 80 விழுக்காடு பொறுப்புறுதி சலுகை, இந்த குறு சிறு தொழில்களுக்கு வந்து அவங்க வந்து 80 விழுக்காடு வரைக்கும் வந்து பொறுப்புறுதி கொடுக்கறாங்க. அடுத்து அரசாங்கம் எப்படிலாம் இவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க, அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகள், மகளிர் நிறுவனங்களுக்கான ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அடுத்து வந்து மகளிருக்காங்கன்னா வணிகம் தொடர்பான தொழில் முனைவு உதவி மற்றும் வளர்ச்சி திட்டம், அவங்க தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து வணிகம் தொடர்பான ஆலோசனை கொடுக்கறது, எப்படி வளர்ச்சி அடைய திட்டம் தீட்டுறது, அப்புறம் வந்து மகளிர் கயறு திட்டம், மகிளா மகளிர் உதவி திட்டம், பிரதம மந்திரி ஊரக திட்டம், மகளிருக்கான முத்ரா யோஜனா திட்டம், இந்த மாதிரி வந்து நிறைய அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப வந்து அடுத்து பாத்தீங்கன்னா பயிற்சியின் மூலமாக ஏற்படுத்தப்படும் வாய்ப்புகள், என்ன பண்றாங்கன்னா மகளிருக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. இப்ப ஊதுபத்தி எப்படி தயாரிக்கணும் சரிங்களா, மெழுகுவர்த்தி எப்படி தயாரிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க அந்த தொழில் செய்யறதுக்கு. அடுத்து வந்து ஊரகத்தில் உள்ள மகளிர் மற்றும் சிறார்களுக்கான வளர்ச்சி திட்டம், மகளிர் பிளஸ் சின்ன சின்ன வயசு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, தொழில் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து இந்திய மகளிர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு, இவங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, இவங்கள வந்து மகளிரால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஊன்றுகோலாய் அவங்கள நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு இவங்க ஒரு என்ன சொல்ற மோட்டிவேஷன் கொடுக்கறாங்க அவங்களுக்கு. அப்புறம் வந்து மகளிரின் பொருளாதார ரீதியான சக்தியை பெற்றிட உதவுது, அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் பெற்றுத்தராங்க. இயற்கை வள வசதியை பெற்றிட மகளிர் நிறுவனங்களுக்கு உதவுவது, இயற்கையா கிடைக்கிற வளங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இவங்க வந்து ஆலோசனை சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து புது பொருட்களை உருவாக்கும் முயற்சிக்கும் ஆலோசனை தராங்க. அப்புறம் எப்படி இதை எத்தனை மார்க்கெட்ல கொடுக்கறது, எப்படி இதை வந்து நல்ல தரமான பொருட்களா எப்படி இவங்க உருவாக்குறது அப்படின்ற ஆலோசனை எல்லாம் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் தொழில் முனைவோருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி இந்த மாதிரி சங்கங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இவங்களுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அதனால மகளிர் வந்து நிறைய தொழில்கள்ல ஈடுபடலாம் சரிங்களா, ஈடுபட்டு நம்மளுடைய நாட்டிற்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரலாம். இதனால வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும், அவங்களுடைய பொருளாதாரமும் உயரும், நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும். அதனால இதெல்லாம் படிக்கிறது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு படிங்க. நன்றி, வணக்கம்.